வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஹாப்பி நியூ இயர் 2023. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023 நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு ஜனவரி மாத ராசி பலனை உங்களோட டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். துலாம் ராசி. ஸோ 2023 ஜான்ல வந்து எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த துலாம் ராசி இந்த வருஷம் நல்ல ஒரு பலன் கிடைக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதத்தில் சுக்கரன் சனி ஒன்றாவே டிரான்சிட் ஆகும். மகரமில் இருக்கிற சுக்கரனும் சனியும் கும்பத்துக்கு ஒன்றாவே டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு மந்த்து. ஐ திங்க் ஹோல் மந்த் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கரியரில், ஜாபில் ஒரு நியூ பிகினிங், ஒரு வாய்ப்பு. இதுக்கெல்லாம் லாஸ்ட் இயர் மாதிரி சங்கடங்கள், லாஸ்ட் இயர் மாதிரி தடைகள், தடைகளுக்கு விடை கொடுக்கும் நேரம். ஸோ 2023 ஜனவரியில் ஒரு ஃப்ரெஷ்அப் ஆவீங்க, ஒரு புத்துணர்ச்சி. இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதை ஃபஸ்ட்டு சிக்னலே உங்களுக்கு ஜனவரி காமிக்கும். நான் சொல்கிறது உங்களுடைய வாழ்க்கையுடைய விருப்பங்கள். அந்த விருப்பங்களை நீங்கள் மெயினாக உங்களுடைய கரியர் அண்ட் ஃபியூச்சர் லைஃப்பை பற்றின ஒரு ஃபோக்கஸ், ஒரு பிகினிங். ஒரு 20s 30s 40s எந்த ஏஜ் க்ரைட்டீரியா இருந்தாலும் சரி. ஸோ உங்கள் வாழ்க்கைக்கு வந்து இந்த ஆண்டு, இந்த ஆண்டு பலன் அப்படிங்கிறது முதல் மாதமே உங்களுக்கு ஒரு பிகினிங்கே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இதை தவிர வந்து உங்களுடைய முன்னேற்றங்கள்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த ஜனவரியில் ஏதாவது புதிய வாய்ப்புகள்லாம் வருமானா, பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவான பலன்கள் உங்களை சுற்றி இருக்குது, அது நடக்க போகுது. அதுக்குள்ளான கிரக பார்வைகளும் நல்லா இருக்குது. சின்ன சின்ன தடைகள் வரும், அது வந்து உங்களுக்குள்ளேயே தான் வரும், வெளியிலேருந்து வராது. வேறு யாரும் தடை பண்ண மாட்டாங்க, வேறு யாரும் எதிர்க்க மாட்டாங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் அப்படிங்கிற தடை வரும், அதை தூக்கி போடுங்க. ஃபுல் கான்ஃபிடென்ஸோட விஷயத்தில் ஈடுபட்டிங்கன்னா டெஃபினெட்லி ரிசல்ட்ஸ் வில் பி பெட்டர். ஏன் அந்த தடை வருது அப்படின்னா, உங்களுடைய ஃபஸ்ட் ஹவுஸில் கேது 8th இடத்துல கரெக்டாக உங்களுக்கு செவ்வாய் இருக்கும். இதனால் வரக்கூடிய சின்ன சின்ன தடைகள். மற்றபடி ஒரு கிளியர் கரெக்டாக சொல்லணுன்னா, ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்தால் கோலை ரீச் பண்ணுவீங்க. மேரேஜ், திருமணத்துக்கு இது சாதகமான மாதமாக என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் செவ்வாய், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், குரு 6th வீடு, ராகு உங்களுக்கு 7, கேது ஜென்மம். எப்படி பார்த்தாலும் எந்த பிளானட்டும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அப்போ திருமண முயற்சியில் உள்ளவங்க, ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க, குடும்ப வாழ்க்கையில் உள்ளவங்க, இதெல்லாம் இந்த மாதம் வந்து சரியாக போகலை. நிறைய விஷயத்தில் கண்டும் காணாமல் போயிடலாம் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறவங்க. சில பேருக்கு கல்யாணம் முயற்சி பண்ணுறவங்க பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த மாதம் வைத்துக்கொள்ள வேண்டாம். நடக்கலாம், அது நடக்காமலும் போகலாம். ஏன்னா செவ்வாய் 8 இருந்ததுன்னா உறுதிப்படுத்தாது. ஒரு உறவை வந்து உறுதிப்படுத்தணும், அது கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நீங்கள் வந்து மேரேஜை பண்ண முடியும். அந்த கன்ஃபர்மேஷனை செவ்வாய் கொடுக்காது, அது ஏதோ ஒரு தடை மாதிரி ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதம் பெரிய எதிர்பார்ப்பை வச்சுக்க வேண்டாம் திருமண விஷயங்களில், அந்த முயற்சிகளில். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்க கூட அதிகமான வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தேவையில்லாத விஷயத்தை பேசி பெருசாக்க வேண்டாம். எஜுகேஷன், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக இந்த வருஷமே நல்லா இருக்குது. பர்டிகுலராக ஜான்ல உங்களுக்கு வந்து புதன் எடுத்து பார்த்தேன், 3rd ஹவுஸில் புதன், உங்களுடைய என்ன சொல்ல ஸ்பெஷல் டேலண்ட். நீங்கள் வந்து இயற்கையாகவே கொஞ்சம் திறமையாக இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு ஸ்பெஷலாக சில திறமைகளை வந்து புதுசாக கற்றுக்கிறது, யாரையாவது பார்த்து தெரிஞ்சிக்கிறது கற்றுக்கிறது, இல்லாட்டி நீங்களே லேர்ன் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து இந்த மந்த் நல்லாயிருக்கு. அண்டு சுக்கரன் சனி ஒன்றா டிரான்சிட் ஆகிறதுனால கிட்டத்தட்ட சொல்கிறேன், மோரார்லெஸ் இந்த டிரான்சிட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் விரும்பியதை படிக்கிறதுக்கும், நீங்கள் விரும்பியபடி ஒரு செயலை செய்வதற்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப ஃபேவரான ஒரு மந்த்தாக எனக்கு தெரியுது. அதனால் நீங்கள் ரொம்ப ஹோப்ஃபுல்லி மற்ற விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ செவ்வாய் 8th ஹவுஸில் இருந்தாலும், இல்லை ராகு கேது 1 & 7 இருந்தாலும், மற்ற தயக்கங்கள் உங்களுக்கு தேவையே இல்லை. படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஷோராக நீங்கள் நினச்சது நிறைவேறும். அடுத்தது ஹோம் மேக்கர்ஸ், ஃபேமிலி லைஃப். ஒரு குடும்ப, ஒரு பெண்ணாக, ஒரு குடும்ப தலைவியாக எப்படி கொண்டு போக முடியும், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2nd ஹவுஸ் எம்டியாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த 1 & 7 உள்ள ராகு கேது, 8th உள்ள செவ்வாய், தேவையற்ற உறவுகளால், அல்லது உறவுகள் வந்து நிறைய தேவை தான், ஆனால் அவர்களுடைய இடையூறுகள், அவங்களுடைய இன்ட்ரப்ஷன், அவங்களோட தலையீடுகள், இதில் நீங்களும் போக வேண்டாம், மற்றவங்களையும் பெருசாக அனுமதிக்க வேண்டாம். நீ சௌக்கியமா, நான் சௌக்கியம் அப்படின்னு இருந்துட்டிங்கன்னா பிரச்சனைகளும் பெருசாக இருக்காது. நார்மலாக நடக்கிற ஃபேமிலி லைஃப், அதோடைய தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூரணமாக பூர்த்தி ஆகும். ஒரு சிலருக்கு துலாமில் பிறக்கிறவங்களுக்கு வாகன வசதிகள் அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் கிடைக்கும். 4th சனி ஷிஃப்டாக இருக்கிற சில பேர் வீடு மாற்றம், வாகன மாற்றம், நியூ வெஹிக்கிள் அதெல்லாம் வாங்கிறதுலாம் சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு, சனி, சுக்ரன், புதன் எதுவும் கெடுக்காது. ராகு கேது 1 & 7 இருக்கிறதுனால மூட் ஸ்விங், அதாவது மனதளவில் உள்ள ஒரு அவநம்பிக்கை, ஆக்சுவலாக அவநம்பிக்கை தான் கேது அதிகமாக கொடுக்கும். 8th உள்ள செவ்வாய் வந்து சிலருக்கு பித்த நோயின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ உடம்புல உஷ்ணம் அதிகமாகிறதுனால ஒரு பித்த நோய்கள்,
அந்த பித்தம் சம்பந்தப்பட்ட சில நோய்கள் வரலாம். அது வயிறு சம்பந்தப்பட்டது, தலை தலைவலி வயிற்று வலின்னு சொல்கிறோம். அது சார்ந்த உள் உறுப்புகள், உடலில் உள்ள உள் உறுப்புகளில் சில சில பாதிப்புகள் வரலாம். ரொம்ப லேசாக இருக்கும், பெருசாக இருக்காது, உடனே சரியும் ஆகும். அது காரணம் மற்ற கோள்கள் வலிமையாக இருக்கிறதுனால. ஸோ ஓவராலாக துலாம் ராசி பரவாயில்லன்னு தான் நான் பார்க்குறேன். சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் மூத்தவங்களாக இருக்கவங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பெயர்ச்சி உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். ஏதோ ஒரு ஏக்கம், ஏதோ ஒரு வருத்தம், எதிர்பார்ப்பு, அதுக்கு ஒரு மன ஆறுதல் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு தரும். மொத்தத்தில் துலாம் ராசி பிகினிங், அதாவது 2023 துவக்கம் ஒரு நல்ல துவக்கம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலனாக நான் கொடுத்துட்டேன். ஜனவரி மாத ராசி பலனை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், உங்கள் ராசிக்கு ஒரு முறை உங்கள் ராசி ஜாத பலனை பார்த்துருங்க, உங்கள் லக்னத்துக்கு ஒரு முறை அந்த ராசி பலனை பார்த்துருங்க. ஸோ லக்னம்னா லக்ன பலன் தனியாக நான் கொடுக்கல. இப்போ மேஷ ராசி, மேஷ லக்னம் ரெண்டுத்தையும் தான் பார்க்கணும். மேஷ ராசி கடக லக்னம்னா நீங்கள் கடக ராசி பலனையும் பார்க்கணும். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் அஸ்ட்ராலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட 49 லெவல் பண்ணியிருக்கோம். அடுத்தது கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அந்த லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து லெவல்ஸை கண்டினியூ பண்ணும்போது வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அவுட் டு அப்சர்வ் ஹாரோஸ்கோப், ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துட்டோம்னா எப்படி எந்த ஆங்கிளில் இதை கொண்டு போகணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2ன்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் கொண்டு போகிறேன் உங்களுக்கு வந்து புரியலுக்காக. ஸோ நீங்களே உங்கள் ஹாரோஸ்கோப்பை கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறது, அது அது நல்லா இருக்கா, அதில் வீக்காக இருக்கா, ப்ளஸில் இருக்கா, மைனஸில் இருக்கா, நல்ல யோக தசையாக எப்படி இருக்கும், வெல்த் எப்படி இருக்கும், ஆயில் எப்படி இருக்கும், பலசாலியாக நீங்கள் அதிர்ஷ்டமான நேரத்தை இருக்கிறீங்களான்னு எப்படி தெரிஞ்சிக்கிறது, நான் ஒரு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ன்ற மெத்தடில் அடுத்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அது அதுதான் அடுத்து நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப் உங்கள் கையில் இருக்கணும். ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உங்கள் கையில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் நீங்கள் சைட்டில் போனீங்கன்னா lifehoroscope.inல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும். அதில் டீட்டெயில் எடுத்து பார்த்தா ஒரு 60 பேஜ் மினிமம் இருக்கும். ஸோ ராசி சக்கரம் இருக்கும், நவாம்சம் இருக்கும், டீடென் சார்ட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய சார்ட்லாம் இருக்கும். அந்த ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல எடுத்துக்கங்க. அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் படிக்கும் போது புரிஞ்சிக்கவும் முடியும், செல்ஃபாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்களே அனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஆஸ்ட்ராலஜியும் ஒவ்வொரு முறையும் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு, இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறைய கன்சல்டேஷன் வேணும், யாரையாவது கன்சல்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஊரில் நீங்கள் போய் பார்க்குறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்க, இப்போ எங்கிட்ட கன்சல்டேஷன் வரவங்களும் கூட அந்த மாதிரி தான் வராங்க. அப்போ அது வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க. பட் சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் வரும், சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்படலாம், நீங்களே செல்ஃபாக பண்ணிக்கலாம். நிறைய படிச்சிங்கன்னா நீங்களே செல்ஃபாக ஒரு ஆஸ்ட்ராலஜராக வந்துடலாம். பட் அட்லீஸ்ட் இந்த ஸ்மால் ஸ்மால் கிளாரிஃபிகேஷன்ஸுக்கு முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணுற ஹேபிட்டை வளர்த்துங்க. அதுக்கு முதல்ல ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துங்க. இல்லை இப்போ வந்து lifehoroscope.inல சில காம்போ ஆஃபர்ஸும் வந்துடுச்சு. ஃபேமிலியாகவும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். லாங்குவேஜ் மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, தெலுங்கு இருக்குது, ஹிந்தி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது சாட்டர்ன் டிரான்சிட்டும் ஜனவரியில் வர்றதுனால சனி பெயர்ச்சியோடு சேர்த்து சில காம்போ டிரான்சிட்டோடைய ஆஃபரும் இருக்குது. எல்லாத்தையும் போய் பாருங்கள், முதல்ல சைட்டை போய் பாருங்கள். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். மொபைல்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ரெண்டு நம்பர் டிஸ்பிளேல தெரியுது, ப்ளஸ் மெயில் இருக்குது. யாரும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலை இல்லை உங்களுக்கு வந்து குயிக்காக ஆக்சஸ் பண்ணணும்னா யூ கேன் சென்ட் அ மெயில் ஆல்சோ. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணால் போதும். ஸோ கிளியராக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து லேர்ன் வாஸ்து அப்படிங்கிற டைட்டில்லையும் வாஸ்து ஐ எம் பிளானிங். ஸோ ஈஸியாக வந்து லெவல் 1, லெவல் 2ன்னு உங்களுக்கு புரிய வச்சுருவேன். நீங்கள் வீடு வாங்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற வீடியோ நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் மேட்சிங்கும் அது மாதிரி லெவல் 1, லெவல் 2 தனியாக பிரிக்கிறேன். எல்லாமே நான் பண்ண போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா எளிமையாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பை ஃப்ரம் ஷங்கர் நாராயண். வணக்கம்.